என்னுடைய பேர் முருகன். நான் சங்கரம் கோயில் தென்காசி மாவட்டத்திலிருந்து நம்ம கிளாஸ்ல இது பண்ணிருக்கேன் மேடம். எனக்கு நம்ம நடிகர் ராஜேஷுடைய ஒரு ஃப்ரெண்டு டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி, அவர் தான் அந்த ஏஎல்பி வந்து ராஜேஷ் சொல்றாரு, ஏஎல்பி வந்து பிரமாதமா இருக்கு, அதை கத்துக்கணும்பான்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு. அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் வந்து நான் நம்ம ஏஎல்பிக்குள்ள வந்து வந்தேன். நான் பேசிக்கலி வந்து டீச்சரா 25 வருஷமா டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த டீச்சிங் ஃபீல்டில் வந்து எனக்கு என்னன்னா, ஒரே ஓப்பன் நம்ம டீச் பண்றோம், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லி கொடுக்குறோம், ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக புரிஞ்சுக்கிட்டாங்களே என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி எனக்குள்ள தரும்போது தான் அவங்களுடைய டேட்டா பர்த் எங்க ஸ்கூல்ல உண்டு, அதை வச்சு நான் அவங்களுடைய இதை போறோம், அப்போ ஜாதகம் இதுதாகுமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சிக்குள்ள இறங்கினேன். அதுல பாரம்பரியத்துல நிறைய குருமார்கிட்ட படித்தேன், படிச்சு அந்த விஷயங்களை வந்து இது பண்ண போகும்போது சில விஷயங்கள் வந்து எனக்கு அதை புரிஞ்சுக்கிட முடியலை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, என்னுடைய நண்பருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஏஎல்பிக்குள்ள போகும்போது நிறைய விஷயங்களை அவர்கிட்ட எடுக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏஎல்பிலேயே அவருடைய ஜாதகத்துல 7 லக்கணங்கள் நகர்ந்து போயிருக்கு, ஆனால் அவருக்கு திருமணமே நடக்கலை. அதே போல தொழிற்சானங்களும் ரொம்ப சிறப்பான முறையெல்லாம் இருக்கு, ஆனால் ஒரு 2 படம் பண்ணியிருக்கிறாரு, ஒரு படம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறாரு, இன்னொன்று நம்ம ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கிறாரு, ஆனால் பெருசாக அவர் வெளியில வர முடியலை. அந்த இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு வரும்போது தான் நம்ம ஏஎல்பில கர்மா அப்படிங்கக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு தியரியை கொண்டுட்டு வர்றீங்க. அதே போல நம்ம ஐயாவை பத்தி சொல்லும் போது, ஐயா வந்து சோதிடம் மட்டும் அல்ல, மனோவியல், உளவியல், மருத்துவியல், வாழ்வியல் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஐயா வந்து உள்ள பூத்தி வச்சிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, என்னுடைய ஒரு குரு சொன்னாரு, ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தாங்க, அங்க 20,000 குழந்தைகள் வந்து கொஞ்சம் மன வளர்ச்சி கொண்டு இருப்பதா ஒரு கணக்கு சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு அவர் ஆய்வு செய்யும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க, ஆஸ்திரேலியாவில வந்து எல்லாத்தையுமே சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணும், எவிடன்ஸ் வேணும், இல்லைன்னா அதை எதையுமே நம்ப மாட்டாங்க. இந்த ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, ஒரு சயின்டிபிக் ப்ரூஃப் இருந்தா தான் நம்புவாங்க. அதனால என்னன்னா, நிறைய விஷயங்களை மனத்துக்குள்ள போட்டு 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 அந்த பேரண்ட்ஸ் வச்சிருக்கனுடைய விளைவு குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தை உண்டு பண்ணுது. நம்ம நாட்டுல அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த கிரகங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி தேவதைகள் இது போட்டதுனால அந்த அதுக்கான சொல்யூஷனை வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுருந்தாங்க இயல்பிலே வந்து, அதனால நம்மகிட்ட அந்த இது குறையுது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொன்னாரு. அந்த விஷயத்த நம்ம ஏழு ஐயாட்ட வந்து பாக்குறேன். ஐயா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, ஆளுமை அப்படின்னா ஜெயலலிதா அம்மா அப்படின்னு எக்ஸ்பிளேஷன் சொல்லுவாங்க. ஆனா எங்களுடைய இதுல பார்க்கும்போது ஆளுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஐயாவை எடுத்துக்கலாம். ஐயாவினுடைய ஆளுமை ஜெயலலிதா அம்மாவுக்கு மேலையாக இருக்கிறது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மாஸ்டர்ஸ் நம்ம குருமார்களுடைய கிளாஸ் எல்லாம் முதல்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எங்களுடைய பயிற்சி, எங்களுடைய ஸ்டூடெண்ட் எல்லாம் ஏதாவது ஒரு விதியை தாண்டி போயிட்டாலோ புதுசா ஏதாவது கேட்டாலோ இமிடியட்டா டக்குன்னு உள்ள நுழைஞ்சு, நாங்க அதை சொன்னோமா, யார் சொன்னது, எப்படி சொன்னதுன்னு அது அங்கனே ஒரு பிரேக் போட்டு எவ்வளவு அப்கிரேட்டா கொண்டு போகணுமோ அவ்வளவு அப்கிரேட்டா கொண்டு போனாங்க. ஆனா நம்ம மாஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தா ஒரு பெரிய டெரர் மாதிரியே தெரிஞ்சிச்சு. ஆனா அவங்க உள்வாங்கக்கூடிய விஷயம், பொதுவா சோதிடம் படிக்கிறதுக்கு ஒரு யுகம் வேண்டும் அப்படின்னு நல்லா அந்த பாரம்பரிய சோதிடத்துல சொல்லுவாங்க, அவ்வளவு விஷயம் கடல் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவ்வளவு விஷயங்களையும் உள்வாங்கி 15 நாளைக்குள்ள நமக்குள்ள புகுத்தி, இப்ப நம்ம நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் சக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன், சயின்டிஸ்ட் அளவுல இருக்கிறாங்க, டாக்டர் அளவுல இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கிறாங்க, எல்லாரும் அழகா அந்த ஆதிபத்தியம் அந்த 3 இதெல்லாம் சொல்லும் போது மகிழ்ச்சியா நிறைவா இருக்குமா. அதே போல இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பாரம்பரிய சோதனை ஐயா சொன்னாங்க, சென்னையில மாசத்துக்கு 1000க்கும் மேற்பட்ட டைவர்ஸுக்குள்ள கோர்ட்ல வந்து ஃபைல் ஆகுது, கேஸ் ஃபைல் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த இப்ப நம்ம செய்யக்கூடிய அந்த சோதிட முறைகள்ல பாரம்பரியத்துல உள்ள சின்ன சின்ன குறைகள் அல்லது அவங்க வாழ்வியல்ல மாற்றம் இல்லாதது, அதாவது எல்லாமே நான் டிசைட் பண்றதுதான் வாழணும் அப்படிங்கக்கூடிய இப்ப யங்ஸ்டர்ஸ் அப்படி இருக்கிறாங்க. அதனுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைவர்ஸ் போயிட்டே இருக்கு. இந்த ஏஎல்பி அப்படிங்கறத வந்து எப்படி 21 வயசு 18 வயசு ஆனா திருமணத்துக்கு தகுதியோ, அதே போல இந்த ஏஎல்பி படிச்சிருந்தா திருமணத்துக்கு தகுதி அப்படிங்கக்கூடிய ஒரு புது விஷயத்த சொன்னோம்னா, கண்டிப்பா கணவன் மனைவி டைவர்ஸ் இருக்க வாய்ப்பே இல்லைங்கம்மா. அதனால இந்த ஏஎல்பி என்பது எல்லா தரப்பு மக்களும் கத்துக்கிறது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கிளாஸ் நான் சோதிட வகுப்புல போயிருக்கும் போது இந்த கால்குலேஷன் போட்டாங்க, போடும்போது பாதி பேரை வாட்ச் பண்ணி எல்லாருமே தூக்கிட்டாங்க.
அந்த அளவுக்கு அந்த கால்குலேஷனை பூராமே ஐயா ஒவ்வொன்றையும் அவ்வளவு எளிமையா டிசைட் பண்ணி பார்த்தாங்க. இதனுடைய டிசைனிங் எப்படி இருக்கு ஐயாவுடைய டிசைனிங் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1500 இப்ப 2023 வருஷம் நடக்கு, 500 போட்டு பார்த்தேன் அந்த தேதியில அப்டேட் பூரா அப்படியே வருது. அப்போ 2000 வருஷத்துக்குரிய அந்த இதை வந்து 2023 வருஷத்துக்குரிய சாப்ட்வேரை உள்ள உருவாக்கணும்னாலே எவ்வளவு உழைப்பு போட்டிருக்கணும், எவ்வளவு இதை இது பண்ணிருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல எங்களுடைய கராத்த மாஸ்டர் சொல்லுவாங்க, எங்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் என்னைய தோக்கடிச்சா நான் வெற்றி பெற்றதா அர்த்தம். ஏன்னா என் கலை அவனுக்குள்ள போய் என்னைய எப்ப என்னுடைய ஸ்டூடெண்ட் என்னைய தோக்கடிக்கானோ அப்ப நான் வெற்றி பெற்றதா அர்த்தம். ரொம்ப அதான் என்னுடைய பெரிய பெருமை அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்முடைய ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி நிக்கிறாரோ தனக்கு நிகரான குருமார்கள் ஒவ்வொருத்தரையுமே உருவாக்கிறாங்க. நான் எங்களுடைய ஸ்டூடெண்ட் நாங்க சக மாணவர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் எந்த ஒரு மாஸ்டரும் எனக்கு தெரியாது புரியாது நான் சார்ட்ட கேட்டு சொல்லுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிசுறல் கூட கிடையாது. கேள்வி கேட்ட அடுத்த செகண்ட்ல உடனே பதில் சொல்றீங்க. குருஜி எப்படி இருக்கிறாங்களோ அதனுடைய அடி பிம்பமாக அத்தனை பேருமே உருவாக்கி இருக்கீங்க. உங்களுடைய வழிகாட்டுதல்படி நாங்க அத்தனை பேருமே உங்களை போலவே உருவாக்குறதுதான் பெரிய விஷயம். இந்த 4:30 எந்திக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நாங்க ஆன்லைன்ல தான் படிக்கிறோம், ஆனா ஒரு சின்ன தூக்கமோ தூக்க கலக்கமோ சின்ன சின்ன கொட்டாய் வர்ற மாதிரியோ அசால்ட்டோ எதுவுமே இல்லை. உங்களுடைய வீடியோ ஆன் பண்ண உடனே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ரெஃப்ரெஷ்ஷா வந்துடுறோம். அது எப்படின்னு புரியல, ஐயாவுடைய வைப்ரேஷன் அந்த அளவுக்கு எங்களுக்கு இதாகதான் என்னன்னு தெரியல. அதே போல நேத்து ஒரு ஐயா பேசும்போது சொன்னாங்க, மருத்துவத்தை நீங்க தொடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயாவும் 3 வருஷமா நிறுத்தி வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்கம்மா, நம்ம சோதிடம் என்பது நம்ம தமிழகத்துலதான் உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனா இன்னைக்கு பெரிய அளவுல நிறைய டிவிகள்ல பாத்தீங்கன்னா நம்ம சோதிடத்துக்கு எகேன்ஸ்டா நிறைய விஷயங்களை சொல்லி டிஆர்பி ஏத்துறதுக்காக பண்றாங்க. எல்லாத்தையும் மீறி நம்ம வாழ்வியலோட கலந்து இன்னைக்கு எக்ஸலண்டான ஒரு நிலையை நோக்கி நம்ம சோதிடம் போயிட்டு இருக்கு. ஆனா மருத்துவத்திலயும் பாத்தீங்கன்னா அகத்தியர்ல இருந்து போகர்ல இருந்து சோதிடமும் மருத்துவத்தையும் ஒன்றோட ஒன்று இணைச்சுதான் வச்சு அவங்க செய்திகளை பண்ணியிருந்தாங்க. அதே போல நம்ம ஐயாவும் வந்து இந்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம தமிழகத்திலே மருத்துவ கல்லூரிகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு, மருத்துவர்களும் அதிகமாகிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நோய்களின் எண்ணிக்கை குறையவே இல்லை, கூடிக்கிட்டே தான் இருக்கு. நோயாளிகள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. எங்க பகுதியிலே பாத்தீங்கன்னா இருதய கார்டியாக் அரெஸ்ட் என்பது வந்து நிதமும் 50-100 பேர்னு போய்கிட்டே இருக்காங்க. அப்ப மருத்துவத்துல ஏதோ ஒரு விஷயத்தை நாம இழந்துட்டோமோ அப்படிங்கிற விஷயம் எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கு. ஐயா வந்து கண்டிப்பா அந்த நிறுத்தி வச்ச அந்த மருத்துவவியலை வந்து ஆய்வு செய்யணும். கிரகங்கள் தான் இந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கலாம், இல்ல அதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கா இன்னும் ஐயாவை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஐயா இதை செஞ்சா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அதே போல ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய அந்த நான் இதை சொன்னேன் அது அவங்க இப்ப ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இதை கேட்கும் போது அவங்களுடைய அந்த ஆனந்தமான மகிழ்ச்சி ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதே போல ஐயா வந்து அந்த ஆளுமை என்பது வந்து அந்த சூரியனுடைய ஒட்டுமொத்தமான இதுதான் இருக்கிறாங்க. அதனால ஐயாவை வந்து ஒரு ஞான ஒளி என்றே நான் வந்து ஐயாவை சொல்லலாம். அதே போல நீங்க எல்லாருமே அவ்வளவு கரெக்டான ரூல் பிடிச்சு போறதுனுடைய இதுல வந்து எங்களை எளிமையா புரிஞ்சுக்கிட முடியுது. மண்டக்குள்ள போட்டுங்க ஐயா, மண்டக்குள்ள போட்டுங்க ஐயான்னு ஐயா சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொன்னையும் நாங்க உள்வாங்கி அதை பதில் சொல்லும் போது அதுக்கான விளைவுகளை தெரிஞ்சுக்கிட முடியுதுங்கம்மா. அதே போல சோதிடத்தை 2 டைப்பா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து சோதிடம் பார்ப்பதன் மூலமா ஆறுதல் சொல்லலாம், அவங்களுடைய ஆறுதல் சொல்றது மாதிரி இருக்கும். உள்வாங்கி அதனுடைய முழு வீச்சு சொல்லும் போதுதான் தீர்வு சொல்ல முடியும். நம்ம ALP முழுவதும் ஒவ்வொரு விதிகளுமே ஆறுதல் சொல்வதல்ல தீர்வு சொல்வது மாதிரியான அமைப்புல ஐயா வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை, இறையாற்றலுடைய பெரிய கருணை வந்து ஐயாவின் மூலமா நம்ம தமிழகத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய மிகப்பெரிய சொத்து. அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வந்து இந்த மருத்துவத்தையும் ஐயா வந்து ஆய்வு செய்து அதை கொஞ்சம் மக்களுக்கு கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா சோதிடத்தை இவ்வளவு சிறப்பா இவ்வளவு எளிமையா ஆய்வு செய்தவங்களால மட்டும்தான் மருத்துவத்தையும் ஆய்வு செய்ய முடியும். அதனால அந்த மருத்துவத்தையும் ஐயா ஆய்வு செய்யணும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே போல அந்த சோதிடம் எதுன்னு ஆனா கூட தெரியாதவங்கெல்லாம் இவ்வளவு எக்ஸ்பெண்டா நான் சொன்னேன், நண்பர்களுக்கு சொன்னேன் எனக்கு இவ்வளவு சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஆனந்தமான ஒரு விஷயம். அதனால இந்த ALP கிடைச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதே போல குருமார்கள் ஒவ்வொருத்தரையும் வணங்குவதும் அவங்கள பாராட்டுவதற்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அதே போல இந்த அடுத்த அட்வான்ஸ் கிளாஸுக்கும்
எங்களை கண்டிப்பா சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு முதன்மையான இதை வச்சுக்கிறேன். அதே போல இந்த ஐயா சாந்தகுமார் ஐயா சொல்லும் போது இந்த பிளஸ் மைனஸ் ஆஷு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாள் சொன்னாங்க, இதெல்லாம் அட்வான்ஸ் கிளாஸ் மாஸ்டர் கிளாஸ் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாஸ் போனா கூட சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ அப்ப அது தெரியாமலே போயிருமோ அப்படின்னு மனசுக்குள்ளே இருந்துச்சு. நீங்க அவ்வளவு எளிமையா டப்புன்னு உடைச்சு விட்டீங்க, அது ரொம்ப சந்தோஷமான ஒரு இதா இருந்துச்சுங்கம்மா. அதனால அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கிளாஸ்கள்ல எங்களை ஜாயின் பண்ணணும்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிடுறேன். அதுக்கு என்னை எப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா செஞ்சுக்கிட்டேன்னா கண்டிப்பா நான் தயாராகிக்கிடுவேன். என்ன இப்ப இந்த ஏஎல்பி பாக்குறதுனால ஒவ்வொரு நாளும் இப்படி இப்படித்தான் நடக்கு, இப்படி இப்படித்தான் வாழ்வியல் முறை வருதுங்கும் போது ஒரு நிதானம் வருதுமா, பொறுமை வருது. அதே போல இதை ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பக்குவம் வருது. முன்னாடி எல்லாம் திடீர் திடீர்னு கோபம் அதிகமா வரும், ஏன் இதை செய்யல வைக்கலன்னு. இப்ப அந்த கிரகச்சாரங்களோட பார்க்கும்போது இந்த நிகழ்வு இந்த நேரத்துல நடந்தே தீரும்ங்க போது அதை சந்தோஷமா ஏற்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை தான் வருதுமா. அதனால ஐயா வந்து வெறும் சோதிடம் வெறும் இந்த கிரகங்கள் மட்டும் இல்லைங்க. அப்புறம் ஐயாவுடைய இதுல இருந்து நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், 9 கிரகங்கள் 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள் 108 பாதங்கள் இது உலகத்துல உள்ள எல்லாருக்கும் பொதுவானதா இருந்தாலும் அவங்களுடைய ஆன்மா பலமும் ஆத்மா பலமும் எந்த அளவுக்கு வீரியமா இருக்கோ அதற்கேற்பத்தான் அந்த சோதிடம் செயல்படுத்தக்கூடிய இந்த பிளானட்னுடைய இது இல்லைங்கம்மா. அந்த விதத்துல பார்க்கும்போது 100க்கு 1000% சொல்லலாமா, அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஐயா வந்து உள்வாங்கி உள்வாங்கி அதை சொல்றதுனால அந்த ஐயா சொல்லும் போது என்ன பவர் இருக்கோ அது நேத்து ஜாயின் பண்ணவருக்கே அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. அது எந்த அளவுக்கு எப்படி பண்றான்னு தெரியல. நாங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமே அவ்வளவு ஆணித்தரமான ஒரு விஷயமா இருக்குங்கம்மா. அதனால கிரகங்கள் அந்த ராசி மண்டலத்துல இருக்க பவரை விட அந்த ஆத்மார்த்தத்துக்கு இருக்க பவர் தான் பவர்ஃபுல்லான இது இருக்கு. அது ஐயாவுக்கு இந்த அளவுக்கு இறைவனுக்கு நிகரா சித்தர்களுக்கு நிகரா இருக்கிறதுனால அவர்கிட்ட நாங்க சூரண்டா சேர்ந்ததுக்கு எத்தனை பிறவிகள் நாங்க தவம் பண்ணோம் என்று தெரியல. இது போல்ச்சிக்காக இல்ல, மன ஆத்மா பூர்வமா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம். அதனால ஐயா நடத்தக்கூடிய அத்தனை கிளாஸ்கள்லயும் என்னைய ஜாயின் பண்ணணும்னு தாழ்மையா வேண்டுகிறேன். ஒவ்வொரு பாயிண்டையும் எழுதி 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 நான் வச்சுக்கிட்டு இருக்கேங்கம்மா. அதனால இந்த ஏஎல்பி கிடைச்சது ஒரு தபத்தினுடைய வெளிப்பாடத்தான் இது கிடைக்கும். அது எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லா மக்களுக்கும் சேரணும். குறிப்பா இன்றைய தலைமுறை வந்து திருமணம் செய்ய போவதுக்கு முன்பாக கண்டிப்பா ஒவ்வொரு பேரண்டும் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏஎல்பி சொல்லி கொடுத்தா தான் உனக்கு கல்யாணமே, வேலை ஜாப்பு செட்டில்மெண்ட் ஆனா தான் கல்யாணம் என்று சொல்வதை போல நீ ஏஎல்பி படிச்சுனா தான் திருமணம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பா இந்த டைவர்சஸ் அந்த டிவர்ஸ் பண்ணக்கூடிய அந்த நிலை வந்து முற்றிலும் மாறி எல்லாரும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் இருப்பாங்க. அதுக்கு ஐயாவுடைய அனுக்கிரகம் ஆசீர்வாதம் எப்போது வேண்டுங்கம்மா. ரொம்ப நன்றி.